நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா குலமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி வந்து அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை வந்து ஒவ்வொரு வயதுக்கும் அந்த லக்கண புள்ளி மாறும், ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒரு லக்கணம் மாறும். லக்கணம் மாறும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் உணர்தல் அல்லது புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் அதை பதிவு செய்கிறேன். பிறக்கும்போது உள்ள வாழ்க்கை முறையும் நம்மளுடைய கடந்து வந்த பாதையும் வெவ்வேறாக இருக்குது. ஒரே காலகட்டத்தில் நிறைய குழந்தைகள் பிறக்கும்போதும் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு இடத்துல இடம் விட்டு இடம் மாறி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இடம் விட்டு இடம் நகரும்போது கண்டிப்பாக வாழ்க்கை மாறுமா மாறும். இதுதான் நம்ம அச்சய லக்கண பத்ததியில் வயது வளர வளர வாழ்க்கை மாறுது, அதே தான் நம்ம வயது வளர வளர லக்கண புள்ளி மாறுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக இது வந்து நாளடைவில் இது வந்து உணர்தலுக்குப்படும் அல்லது புரிதலுக்குப்படும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு ஆய்வோ எப்போ வந்து எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னா, மறுபடியும் அது உண்மை இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து 8 வந்து செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம். ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து நம்ம பணம் சொல்லக்கூடாது. ராகேது தோஷம் இருக்குது, செவ்வாய் இருக்குது, சனி பகவான் இருக்குது, எல்லா 12 கட்டங்களில் அந்த 9 கோள்கள் இருந்துதானாக ஆக வேண்டும். இன்றைக்கி வந்து குரு பகவானை பற்றி பேச போகிறோம். வாழ்க்கையில் வந்து அதாவது அதீதமான சுபத்தன்மை, அதாவது ஒரு கிரகம் வந்து வலிமை, ஒரு ஜாதகர் வலிமை பெற வேண்டும் என்றால் குரு பலப்பட வேண்டும். குரு பலப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்க்கை மாறுங்க. ஏன் அப்படின்னா, குரு தாங்க எல்லாத்தோடைய கண்ட்ரோல், மூளையோட நம்மளோட செயல்பாடுகளோட எண்ணங்களோட புத்திகளோட என்னுடைய ஆழ்மனதோட என்னுடைய பூர்வ புண்ணியத்தோடு தொடர்புடையது குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை மாறுங்க, அதில் ஒன்றும் மாற்றுகிறதே கிடையாதுங்க. அந்த குரு நீசமானாலோ, குரு வந்து 6, 8, 10, 12 இருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் குழந்தை மூலமாக, குலதெய்வத்தின் மூலமாக, பூர்வ புண்ணியத்தின் மூலமாக எதிர்பார்த்த யோகத்தை பெற முடியாது. பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சனியும் குரும் கண்டிப்பாக அங்கே வந்து 6, 8, 10, 12 இருக்கும். இதுதான் ஜாதகம். இப்போ சார், இப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் 6, 8, 10, 12 வர்றாரு அப்படின்னா, தயவு செய்து அதன் தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும். குருன்னா நிறைய பலன் இருக்குது. நம்ம ஜோசியர்லேருந்து ஆசிரியர்லேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா, வழிகாட்டக்கூடிய அத்தனை, அறிவுரை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுமே குரு பகவான், குரு தான், குருவோட ஆதிக்கம்தான். நம்ம ஒரு இடத்துல போகிறோம், சார் இந்த வழி எப்படி சார் போகிறது அப்படின்னு கேட்குறோம், அவரோட வழிகாட்டி தான் நமக்கு செயல்படுறாரு. நல்ல பாதை காட்டினா நல்ல குரு பகவான் நமக்கு வந்து இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லுவார். போய் போங்க, என்னையா இந்த ஆள் பாதையை அமைச்சு விட்டார், இவ்வளோ கரடு முரடாக இருக்கே. அந்த குரு பகவான் வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் வாழ்க்கையில் சரியாக அமைந்து விட்டால் வாழ்க்கையில் சந்தோஷம்தாங்க. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் குரு பகவானை மட்டும் வச்சுட்டு பணம் சொல்லிடுவேன் நிறைய நேரத்தில். ஏன் அப்படின்னா, இந்த குரு பலப்பட்டுச்சுனாலே நம்ம சொல்கிறத கேட்பாங்க. நீ என்னையே சொல்கிறது, நான் என்னையே கேட்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் வந்து யார் செய்வா அப்படின்னா, 6, 8, 10, 12 குரு பகவான் இருந்தார். ஏஎல்பி லக்னத்திற்கு உதாரணமாக, தனுசு லக்னத்திற்கு 6, 8, 10, 12 குரு பகவான் லக்னாதிபதியாக போயிருக்கும்போது யார் சொல்லி கேட்க மாட்டார். தனக்கு தானே குருவாக நினைத்து கொண்டு, என்னிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, என்கிட்ட ஆட்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு நேரத்தில் எல்லாமே அழிஞ்சு போடும், ஒரு நேரத்தில் எல்லாமே மாறிவிடும். குழந்தைகள் மூலமாக, உறவுகள் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, தாய் மூலமாக. ஏன்னா எந்த பாவகத்தின் அதிபதியாக வருகிறாரோ குரு பகவான், கண்டிப்பாக அதன் மூலமாக அந்த கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை செய்யுமா செய்யும். எல்லாருக்குமே தெரியும், குருன்னாலே பார்த்திங்கன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது, ஒழுக்க சீலர்கள். ஒழுக்கம்னாலே வாழ்க்கையில் ஒழுக்கம் அதுதாங்க எல்லாத்தோடைய ஆணி வேறுமே. நம்மளுடைய குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, பலமாக அமைஞ்சிச்சுன்னா, அவர் யோகம் உண்டு, அதுதான் வாழ்க்கை, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வந்து 6, 8, 10, 12 வருதுன்னா அதுக்கு தகுந்தார் போல் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக வந்து ரிஷப லக்கணம் இப்போ அட்டமாதிபதியாகவே போயிடுவார் குரு பகவான். சார் இப்போ என்ன சார் பண்ணுறது, கண்டிப்பாக அந்த எட்டாம் வீட்டு வேலையை செய்யுமா செய்யும். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து
நீங்கள் வந்து தாய் தந்தையாரோடைய பேச்சை கேட்டு அப்போ வந்து என்ன யாரோடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க. இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசி வரும்போது அட்டமாதிபதி லாபாதிபதி முதல் பாதி பந்து பார்த்திங்க அப்படின்னாலும் இப்போ ரிஷப லக்னம் போய் குருதசை நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு கஷ்டத்தை கொடுத்து உணர வச்சு பாதையை திருப்பி விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு நல்ல பாதையை காமிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டு. கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய குருவோட ஆதிக்கம் வந்து 8-11 ஆதிபத்தியம் அப்படிவாரா ரிஷப லக்னத்துக்கு. இந்த ஆதிபத்தியம் மிக முக்கியம். கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமைவதற்கு குரு பகவான் பலப்பட வேண்டும். இன்றைக்கி வந்து இளவரசி அப்படிங்கிறவங்க சிவகங்கையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அவருடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணமாகவே போகுது. தனுசு லக்கணத்திற்கு 9 குரு பகவான், லக்கணாதிபதி 9. ஆனால் அவருடைய வயதுக்கு, அவருடைய லக்கணம் வயது 29. லக்கணம் என்றால் மீன லக்கணம். மீன லக்கணத்திற்கு லக்கணாதிபதி குரு 6 போகுது. நான் இப்போ தான் சொன்னேன்னா 6 போகும்போது மருந்து மாத்திரைகள் மூலமாக, 6 வீடு என்பது மருந்து மாத்திரைகள், உடல்நிலை பாதிப்பு. 6 வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குமா கெடுக்கும். அது சூரியன் வீட்டில் உஷ்ணமான அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அருப்பு கோட்டையில் இருக்கீங்க, சிவகங்கையில் இருக்கீங்க, அருப்பு கோட்டை போய் சிவன் கோயிலில் சாமி கும்பிடுங்க. சாமி கோவில் கூட போக முடியாதுங்க. இந்த குரு பலப்படவில்லை என்றால் நான் நினைத்த காரியங்களை, நினைத்த கோயில்களுக்கு, நினைத்த பூஜைகளுக்கு, நினைத்த விஷயங்களுக்கு ஒரு சின்ன பக்கத்து வீட்டில், பக்கத்து ஊரில், பக்கத்து தெருவில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும், அந்த கும்பாபிஷேகத்துக்கு அவர் செல்ல முடியாது. அந்த குடமுழுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த குரு பகவான் உருவாக்குவார். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அருப்பு கோட்டை சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இளவரசிகிட்ட போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா 6 இருக்குது குரு. யாரும் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. தனக்குத்தானே ஒரு வட்டத்தை அமைத்து கொண்டு, தனக்குத்தானே எல்லாமே தெரியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஜாதகர் வாழ்க்கையை நடத்துவார். அதாவது இந்த ஜாதகர் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3 பாதம். இந்த 3 பாதம் முடிந்து 4 பாதம், 2021 டிசம்பருக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் ஒரு வாய்ப்பு வருது. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் 1 பாதத்திலே ஒரு வாய்ப்பு வருது. ஒரு கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். இதுக்கு 5 அதிபதி பார்க்க வேண்டும். 5 அதிபதி 5-11 லக்னத்துக்கு 3 இருப்பது சந்திரன், யோகத்தை கொடுக்குமா? யோகத்தை கொடுக்கும். அதே போல் ஜாதகருடைய கணவருடைய ஜாதகம் கன்னி லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் 5 சனி இருப்பதும் காலதாமதமான குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. கண்டிப்பாக வந்து ரேவதி நட்சத்திரம் 2 பாதம் வரையும் திருமண இது குழந்தை பாக்கியத்துக்கான யோகமான காலம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். குரு தசையில் சனி புத்தி, லக்னத்துக்கு 6 இருக்கக்கூடிய குரு சனி புத்தி அப்படின்னா குருவுக்கும் சனிக்கும், சனி எங்கே இருக்குது அப்படின்னா மகரத்தில் இருக்குது. குருவும் சனி சஷ்டாஷ்டக தசா புத்தி நடக்குது. இந்த குருதசை சனி புத்தி முடிகிற வரைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக செலவு செய்ய வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அட்டமாதிபதியார் சுக்கரன் அட்டமத்துக்கு 6 இருப்பதால் கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், நீர் சம்மந்தப்பட்ட கட்டிகள், கற்பப்பை நீர் கட்டி சம்மந்தப்பட்ட கட்டிகள் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டரை பாருங்கள். குழந்தை உண்டு. 2021 டிசம்பருக்கு பிறகு யோகமான காலம் உண்டு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் முருகன் அருளால் குழந்தை பேர் கிடைக்கட்டும், குழந்தை பேர் பெறட்டும் என வேண்டிக்குவோம். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.